வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சுத்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூன் 27 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு நேற்று ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் பீகார் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்கிறது. இது வடக்கு மத்திய பிரதேசம் மற்றும் தெற்கு உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு நாள் நகரும். தற்பொழுது அதோட விட்டம் அதிகரித்திருக்கிறது. இணைப்பு சுழற்சியோட இணைந்து விட்டம் வடகிழக்கு மாநிலங்கள் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் இணைப்பு சுழற்சியோட இணைந்து தன் விட்டத்தை அதிகரித்திருக்கிறது. வங்கக்கடலில் காற்றை ஒடிசா கடலோரம் ஈர்த்தது. தற்பொழுது வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் அதோட வெளிச்சுற்றை அமைத்து வடகிழக்கு மாநிலங்கள் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் இமயமலை ஒட்டிய பகுதிகளெலாம் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. மும்பை, டெல்லி எல்லாமே, கல்கட்டாலாம் நாட்டின் முக்கிய நகரங்களாம் கொல்கத்தா, டெல்லி, மும்பை மூன்று நகரங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இந்த அமைப்பு. இன்றைக்கு நேற்று கேரளாவில் எதிர்பார்க்கப்பட்ட சற்று தீவிரமான தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மதியம் ஒரு 2 மணிக்கு மேல் கேரளாவில் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். குறிப்பாக கேரளாவின் கொச்சி, தெற்கேற்குடிய ஆலப்புழா, கோட்டயம், கொல்லம், திருவனந்தபுரத்திற்கு வடக்கே தொடங்கி கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா வரைக்குமே, கன்னியாகுமரிக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கனமழை வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. ஆனால் கனமழை வாய்ப்பு கேரளாவுக்கு இருக்கிறது. கேரளாவோட அதாவது தேனி மாவட்டத்திற்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதோட இணைந்து தான் தமிழ்நாட்டோட வானிலையும் வரும். அதனால் இதை சொல்லித்தான் சொல்லணும். அங்கே கேரளாவுக்குள்ளே அதாவது சபரிமலை, பத்தனந்திட்டா, அப்படியே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, தேனி மாவட்டத்தோட ஏலக்காய் மேற்கு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. தேனி மாவட்டத்தோட மேற்கு ஓரம், கொடைக்கடல் மலைப்பகுதியோட மேற்கு பகுதி, அதே போல் இடுக்கி அணைக்கட்டு ஏற்கனவே தென்மேற்கு பருவமழையே கடந்த 2 நாட்களாக இடுக்கி அணைக்கட்டு பகுதியிலையும் மூணார் பகுதியிலையும் தான் பெய்திருக்குது. இன்றைக்கு அதுமாதிரி தான் இருக்கும். இடுக்கி அணைக்கட்டு பகுதி, மூணார் பகுதி, அப்படியே அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்பிடிப்பு பகுதிகள், இங்கெல்லாம் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் வால்பாறைக்கும், அதாவது சோளையாறு உள்ளிட்ட அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும். நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவு, தெற்கு சரிவுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரியுது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு ஓரம், சிறுவாணி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சாரல் மழை தெரியுது. பொள்ளாச்சி மேற்கு இன்றைக்கு மதியம் 2:30 மணிக்கு மேலே மாலையில் பொள்ளாச்சி மேற்கு சாரல் மழை எட்ட வாய்ப்பு இருக்கிறது. மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு பொள்ளாச்சி வடக்குக்கு தூறலை கொடுக்கும். குளிர்ந்த சீதோஷ்ணநிலை இன்றைக்கு தான், அதாவது இந்த சுற்றின் தென்மேற்கு பருவமழையில் வந்து இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் தெரியுதுன்னு கூடுதல் எப்படி, மேகம் வந்துச்சு இன்றைக்கி தூறல் நேகமத்துக்கு, அதுதான் கூடுதல். பொள்ளாச்சி மேற்குக்கு நேற்றைக்கு முந்தின முறை மெல்லிய தூறல் காணப்பட்டது. இன்றைக்கு நனைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சி மேற்கு. அதே போல் அப்பாச்சி கொண்டர் மதியம் வழுக்குப்பாறை போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே கிணத்துக்கடை வரைக்கும் தூறல் நனைக்கலாம் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலையில். இதோட தாக்கம் இந்த ஈரக்காற்று மதியத்திற்கு மேலே தான் அங்கே வரும். காலையில் வறண்ட காற்றாக வரும், ஆனால் காலையில் வறண்ட காற்றாக வரும். இந்த வறண்ட காற்று டெல்டா மாவட்டங்களுக்கும் அதே போல் அதாவது தெற்கேற்கக்கூடிய கடவாய் பகுதியாக ஆரல்வாய் மொழியிலேருந்து வரக்கூடிய இந்த வறண்ட காற்று முற்பகலில் மதிய வரைக்கும், அதாவது மதியம் 2:30 மணிக்கு மேலே தான் அங்கே குளிர்ந்த சீதோஷ்ணிலையாக மாற இருக்கிறது. மதியம் 2:30 மணிக்கு புறப்பட்ட, அதுக்கு முன்னாடி புறப்பட்ட காற்று டெல்டாவிற்கு வந்து 100 டிகிரி வெப்பநிலை வரைக்கும், டெல்டாவுக்கு வடக்கேற்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள், டெல்டாவின் வடக்கு பகுதி, இங்கே வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து காணப்படும். தெற்கு டெல்டாவிலேருந்து வரக்கூடிய காற்று வந்து, அதாவது அதிராமட்ட வேதாரண்யம் பகுதியில் நுழையக்கூடிய காற்று வந்து தெற்கு டெல்டாவில் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான சீதோஷம், கொஞ்சம் குளிர்ச்சி, அதாவது பிற இடங்களை ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் வேதாரண்யம் பகுதியில். ஏன்னா தெற்கு காற்று வர்ற காரணத்தினால, அந்த காற்றும் வறண்ட காற்று தான். ஆக மயிலாடுதுறை கடலூர் பகுதியில் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும். இன்னொரு இடத்துல வெயில் கூடுதலாக இருக்கும். மைசூர்லேருந்து வரக்கூடிய வறண்ட காற்று வந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கும், ராணிப்பேட்டைக்கும், சென்னை கூட உள்ளே காஞ்சிபுரம் வடக்கு பகுதி கூட கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் இன்றைக்கு முற்பகலில்.
சென்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை, வெயில் தான். இன்றைக்கு வந்து அங்கேயும் 100 டிகிரிக்கு வாய்ப்பு இருக்கு. காஞ்சிபுரம், திருத்தணி, அதாவது திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதிகள்லாம், இன்னொரு தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை, திருச்சுழி இந்த பகுதிகள், விளாத்திக்குளம் இந்த பகுதியிலையும் கொஞ்சம் வெயில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு. அதாவது விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி, இந்த 3 இடத்துல கொஞ்சம் வெயில், டெல்டா வடக்கு மற்றும் விருதுநகர் கிழக்கு ஓரம், அப்படியே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், இதெல்லாம் வந்து மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று, வெப்பமடைந்த காற்று, அதே போல் பாலக்காட்டிலேருந்து வரக்கூடியது டெல்டாவின் வடக்கு, ஆரியங்காவுக்கான வயலேருந்து வரக்கூடியது அருப்புக்கோட்டை பகுதிக்கு வெப்பப்படுது. பிறகு மாலையில் மழை வாய்ப்பு இருக்கு. எங்கெங்க பார்த்தீங்கன்னா வெப்ப சலடி அடைந்த, அதுக்கு பிறகு அதே வழித்தடத்தில் அது ஈரம் வந்து லேசாக்கி மேலே எடுப்பி கடலோரத்தில் இதே இடத்துல வந்து சந்திக்கும். ஆக இன்றைக்கு மாலையில், அதாவது இந்த ஈரக்காற்றின் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெரியுது, மதுரை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு தெரியுது, தேனி மாவட்டத்தில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம், மேற்கு பகுதியில் கொஞ்சம் வடக்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது கொடைக்கானலை ஒட்டிய பகுதிகளுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம், அதாவது எடப்பாடி, மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரியுது இன்றைக்கு. ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தோட பவானி சாகருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து கர்நாடக எல்லையோரம் தொட்டு கிழக்கே மேட்டூர், கொளத்தூர், அப்படியே எடப்பாடி வரைக்கும் ஈரோடுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு. ஈரோடு மற்றும் அப்படியே அந்த வடக்கு பகுதி, பவானி அந்த பகுதி எல்லாமே அந்த மழைப்பொழிவு அப்படியே கடலோரம் வந்து சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் அங்கங்கே கொடுத்து டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி, திருச்சி மாவட்டம் பெய்து, தஞ்சாவூர் தலைநகர் பகுதி பெய்து, பூண்டி மாதா கோயில் இந்த பக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே கும்பகோணம் பகுதிக்கும், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும், கும்பகோணம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும், கடலூர் மாவட்ட தெற்கு ஓரத்திற்கும், கடலோரம் போகாது, அதுக்கு முன்னாடியே அணைக்கரை ஒட்டிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு, ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்ட பகுதிகளுக்கு, ஜெயங்கொண்டம் இந்த பகுதிக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு. டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதியில் மேகம் சூடும், ஆனால் மழை வாய்ப்பு இல்லை. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்பு, இன்னொரு இடம் அதாவது மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மழை அப்படியே சிவகங்கைக்கும் புதுக்கோட்டைக்கும் தெரியுது. புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு சில இடங்கள், சிவகங்கை மாவட்டம் ஒரு சில இடங்கள். மீண்டும் அறிவிக்கிறேன், மலை மறைக்கக்கூடிய இடத்துல அதோட கிழக்கு பகுதியில் உள்ள காற்று வெப்பமடைந்து குளிர்விக்கப்படக்கூடிய தெற்கு காற்றின் காரணமாக எங்கெங்கெல்லாம் மழை பொழிவுன்னா ஈரோடு வடக்கு நீலகிரி மலை மறைக்கும் பகுதி, வெப்பமடையக்கூடிய பகுதி, அதாவது காற்று வந்து வெப்பம் அடைஞ்சிட்டுனா பாலக்காட்டு கணவாயில் இருக்கிறது நேரடியாக கடலை கொண்டு தள்ளிவிடுறோம். ஆனால் மெல்ல நகரும் காற்று கிடைக்கும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியிலையும், சேலம் மாவட்ட வடக்கு பகுதியிலையும், அப்படியே கல்வராயன் மலையில் வந்து மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டத்தில் அப்படியே ஏற்காடு வரைக்கும் கடலோரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம், அப்படியே அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, மயிலாடுதுறை மாவட்ட பகுதி இந்த பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடியது டெல்டா மாவட்டங்கள், தென் மா அப்படியே காற்று வந்து பாலக்காட்டில் நுழைஞ்சி இன்றைக்கு வந்து கடலூரை நோக்கி இருக்கும், புதுச்சேரியை நோக்கி. ஆக கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய அந்த காற்று பகுதி வந்து, காற்றை மறைக்கக்கூடிய பகுதி வந்து எப்படி அமையும்னா, திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, கொடைக்கானல் மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட பகுதி, நத்தம் பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட பகுதி உட்பட, தஞ்சாவூர் வடக்கு மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள், டெல்டா மாவட்ட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மழை தான் புதுக்கோட்டை வரக்கூடிய மழை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டைக்கு வர வேண்டிய நேரத்தில் முத்துப்பேட்டையிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து கொண்டு போய் திருவாரூருக்கு வடக்கே தள்ளிவிடும். அதனால தான் அந்த பிரச்சனை. ஆகவே பாருங்கள், நல்லா புரியுதான், அதாவது மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கிறது மாலை இரவில் ரொம்ப குறைந்த பரப்பில் இருக்குது, டெல்டாவுக்கே இருக்குது. டெல்டாவில் வடக்கு இருக்கும், மேற்கு இருக்கும், சேலத்துக்கு இருக்கும், ஈரோடு வடக்கு இருக்கும், நீலகிரி இருக்கும், அப்படியே சேலம் இருக்கும், கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி இருக்கும், மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதி இருக்கும், அப்புறம் புதுக்கோட்டை சிவகங்கை இருக்கும், மதுரை வடக்கு இருக்கும், ராமநாதபுரம் உள்பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டுமொத்த பகுதியும், இதில் கன்னியாகுமரியை விட திருநெல்வேலிக்கு சற்று கூடுதலாகவும், திருநெல்வேலியை விட தென்காசிக்கு சற்று கூடுதலாகவும், தென்காசியை விட மழை மேற்கு தொடர்ச்சி மலையோட சதுரகிரிக்கு மலைக்கும், மேற்கு கேரள எல்லையோர பகுதியில் கொஞ்சம் மழை இருக்கும். நீல், அதாவது தேனி மாவட்டத்தில்
முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. இடுக்கி அணைக்கட்டு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கும் அப்படியே வால்பாறை பகுதிக்கும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மறையூர் பகுதி அந்த பகுதிக்கும் அதே போல் பொள்ளாச்சி மேற்கு பகுதிக்கு சாரல் வரும், அப்பாச்சி கொண்டர் பகுதிக்கும் சாரல் வரும், நெகமம் கருமாபுரம் வரைக்கும் தூரல் வரும், மேகமூட்டம் வரும் 2:30 மேலே இன்றைக்கு மாலையில். கோயம்புத்தூர் வடக்கு சிறுவாடி உள்ளிட்ட அதாவது கோயம்புத்தூர் மேற்கு அட்டப்பாடி அதாவது ஒட்டிய அந்த மருதமலை ஒட்டிய பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெரியுது லேசாக. சிறுவாடி பகுதிக்கு லேசாக தெரியுது. நீலகிரி மாவட்ட தெற்கு சரிவும் மேற்கு சரிவும் மழை வாய்ப்பு தெரியுது. வடக்கு சரிவும் இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் கர்நாடக எல்லையோரம் மற்றும் பவானி சாகருக்கு வடக்கே, சத்தியமங்கலத்து வரைக்கே, தூக்குநாயம்பாளையத்து வடக்கே, ஈரோடுக்கும் பவானி கூட வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி வரைக்கும் அப்படியே சேலம் மாவட்டத்தில் கிழக்கே வரைக்கும் வாய்ப்பு தெரியுது. இதுதான் நம்முடைய மழை வாய்ப்பு பகுதி. வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு வெப்பசல மழை வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கத்தான் செய்யும். ஆனால் குறைந்த பரப்பில் இருக்கும். உங்களுக்கு பெய்யுன்னு எதிர்பார்க்காதீங்க. அதாவது பெய்யும், ஆனால் பரவலாக பெய்யாது. இப்போ இன்றைக்கு நாம் இப்போ சொல்லியிருக்கேன், இது மாலையில் மதியத்தில் வரக்கூடிய காற்றை எதிர்நோக்கி நம்ம சொல்லியிருக்கோம். மதியம் வரக்கூடிய காற்று தெற்கு காற்றோட வேகம் வந்து கூட்டிட்டுனா மேற்கு கிழக்கிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சிதுன்னா உள்ளே தள்ளிடும். வரக்கூடிய காற்றோட வேகம் மெதுவாக வருந்து அதாவது சில பிரச்சனைகள் காற்றோட இதில் பிரச்சனைகள் ஏற்பட சில பிரச்சனைகள் மழைப்பொழிவோட இடம் மாறி அமையும். மழைப்பொழிவு இருக்கும், இன்றைக்கு மழைப்பொழிவு இருக்கும் தமிழ்நாட்டில், அந்த இடம் மாறி அமையலாம், ஒதுக்குதல் இருக்கலாம். ஆகவே உங்களுக்கு பெய்யும் நம்ப வேண்டாம். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்குது. நான் சொல்லப்பட்ட அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் இருக்கும், குறைந்த பரப்பில் இருக்கும். ஜூலை 3 1ஆம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி 2, 2.3, 3, 4 அப்படின்னு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அதிகரித்து தமிழ்நாட்டில் வெப்பசல மழை ஆங்காங்கே அங்கங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தென் மாவட்டத்தில் கூடுதல் மழை தெரியுது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடகாவிற்கும் ஒட்டுமொத்த கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் ஜூலை 3 நல்ல மழை தெரியுது. தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மைசியை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பருவமழை குறித்த அறிக்கை அடுத்து வருகிறது. டெல்டா வானிலையெல்லாம் அடுத்து இருக்கிறது. நீண்டகால அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. படிப்படியாக தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஜூலை விட ஆகஸ்ட் விட செப்டம்பர் அக்டோபர் சிறப்பாக இருக்கும்னு எனக்கு சொல்லியிருக்கோம். நன்றி.